பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு உண்டான வீடியோ தான் இது. இப்போ பில்டிங்க்கு நீங்கள் என்ன வாக்கோ அதே மாதிரி தான் இது வாக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல் கேன்டீனுக்கு முன்னாடியோ இதை அப்படியே கிரேனை வச்சு தூக்கிட்டு போயிட்டு அங்கே வச்சுட்டு ஒயரம் மட்டும் நம்ம கனெக்ஷன் கொடுத்தா போதும், நம்ம கடை ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம ரோட் ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து தள்ளு வண்டி வச்சுருப்பாங்க, அதை தாண்டி அப்படியே ட்ரக்காக மாறிச்சு. இப்போ அடுத்த ஸ்டைல் வந்து இதுதான். இப்போ நீங்கள் எந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் சரி இந்த மாதிரி ஒரு கியோஸ் போட்டு அழகாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை பற்றி நம்ம தெளிவாக உங்ககிட்ட நம்ம கேட்டுடலாம். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பாலும் உங்கள் மீனவன், எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட நண்பர். அந்த உங்கள் மீனவன் கடைக்கு எல்லா கடைக்குமே இன்டீரியர் எக்ஸ்டீரியர் போர்டு இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுத்தவர் இவர் தான். அது மட்டும் இல்லை, சிவகரன் ரெஸ்டாரண்ட் அவரோட கடைக்கும் இவர் தான் நிறைய பண்ணி கொடுத்துருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா நாம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுட் ஆர்டர் வந்து மேலே மாடி மேலே வந்து உட்காந்துக்கலாம். ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு வந்து உட்காந்தோம்னா ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் அவங்க ஃபுட் ரெடி பண்ணி மேலே வந்து. இந்த மாதிரி இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு இடத்த மட்டும் எங்கேயாச்சும் ஒரு வாடகைக்கு பிடிச்சா போதும், இதை அப்படியே கிரேனை வச்சு தூக்கிட்டு போயிட்டு அங்கே வச்சுட்டு ஒயரம் மட்டும் நம்ம கனெக்ஷன் கொடுத்தா போதும், நம்ம கடை ஓப்பன் பண்ணிடலாம். ஆமாங்க, இது எல்லாமே ரெடிமேட் ஓப்பன் பண்ணிடலாம். ஏன்னா இதில் எதுவுமே நீங்கள் மாற்ற தேவையில்லை, எதுவுமே இது பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு இபி லைன், இபி லைன்னா ஒயர், ஒயரை மட்டும் கொடுத்தா போதும், நீங்கள் கடையை அடுத்த நாளே ரன் பண்ணிடலாம். இன்னும் இதை பற்றி நம்ம தெளிவாக கேட்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பண்ணுறதுக்கு என்ன செலவாகும், இதனால நம்மளுக்கு என்னெல்லாம் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்றத ஒவ்வொரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இதை தெரிஞ்சுக்கணும். கட்டாயம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா முழுசாக தெரிஞ்சுக்கங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப் பார்த்தோம் அப்படியே ரெடிமேடு பில்டிங் மாதிரி. இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஷாப் மாதிரி, பொட்டிக்கடை மாதிரி பார்த்துருக்கோம். இதை பற்றி சொல்லுங்க சார், இது எப்படி, இது எதுக்கு சார்? இது வந்து ஒரு சின்ன கார்ட்டுன்னு சொல்லுவாங்க சார். இது என்னென்னா ஃபுல் ஸ்கேல் ஒரு பிஸ்னஸ் பண்ணாமல் இனிஷியலாக வந்து நான் ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றேன், ஒரே ஒரு சின்ன மெனுவில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம டெவலப் ஆகலாம்னு சொல்லி ஒரு காஃபி மிஷின் ஒன்றே ஒன்று, ஒரு ஹாஸ்பிட்டல் கேன்டீனுக்கு முன்னாடியோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு ஐஸ்கிரீம் மிஷின் வைக்கிறவங்க, அந்த மாதிரி ஒரே ஒரு மெனுவும் பேஸ் பண்ணி பண்ணுறோம். வெறும் 40,000 ரூபாயிலிருந்து நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணுவோம். ப்ரைஸ் 40,000 ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது. இந்த யூனிட் வந்து ஒரு 85,000 ரூபா, ஆனால் இது ஃபுல்லாக நைட்டு போகும்போது நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். இதுக்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஷ் கவுண்டர் வந்துருங்க, அண்டர் கவுண்டர் ஸ்டோரேஜ் எல்லாமே வந்துடும், ஆம்பிள் ஸ்டோரேஜ், எலக்ட்ரிக்கல் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க சார். பார்த்தீங்கன்னா ஒரு கடையை கொண்டு வந்து வச்சிருவார் முன்னாடி ஒரு பொட்டி கடை மாதிரி, ஆனால் சூப்பராக இருக்குது. லேட்டஸ்ட் டைப்பில் லைட்டிங் எல்லாம் போட்டு ஒரு சூப்பராக இருக்குது. இது நமக்கு வேணும்னா வேறு மாதிரி கஸ்டமைஸ் கேட்டால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தங்களோட நீடு வேறு மாதிரி இருக்கும். அது வந்து வேஃபிலுக்காக நாங்கள் டெவலப் பண்ணுவோம். ஓகே ஓகே. இது அந்த ஒரு காஃபிக்கும் நம்மக்கிட்ட இருக்குங்க. அந்த மாதிரி உங்களோட இருப்பேன் ஒரு தட்டுவடை செட்டு, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ்க்கு கூட நம்ம வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் வேறு மாதிரி வேணும், இதில் வேறு மாதிரி செட்டப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் பண்ணி கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் சார். ஓகேங்க, உங்கள் தேவைக்கு எப்படி வேணாலும் இவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். ஏகே, நான் சொன்ன மாதிரி தான் நம்ம உங்கள் மீனவனுக்கும் சரி என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கும் சரி எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறது உங்க தான். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க மக்கள் வரவேற்பு எப்படி இருக்கு சார்? ரொம்ப நல்லா இருக்கீங்க. அப்படியா? நாங்கள் எதிர்பார்த்ததை விட மக்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. சூப்பர் சூப்பர். ஏன்னா இந்த டோட்டலாக இந்த இதுலேயே ஒரு தனி லுக்காக இருந்தது. ஆமாங்க சார், கண்டிப்பாங்க சார். நல்ல ஒரு எல்லாருமே இப்போ நீங்கள் வர்றவங்களே எல்லாருமே அந்த சைடு போயிட்டு வந்து பர்சனலாக எங்கிட்ட வந்து பொருள் நாங்கள் வாங்க மாட்டோம், பட் ஸ்டில் நீங்கள் பண்ணியிருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். ரொம்ப சூப்பர், ரொம்ப சூப்பர். எனக்கு இந்த நம்மளோட கியோஸ் மாடல் இருக்குல்ல, ஆமாம், ஏன்னா நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளு வண்டி போட்டு கண்டினியூ பண்ணியிருந்தோம், நானும் அதை பண்ணிட்டு இருந்தேன். கண்டிப்பாக. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ட்ரக்காக மாறிச்சு, அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்டெல்லாம் முடிஞ்சு இப்போ இது வந்துருக்கு. இது மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது, இது எந்த மாதிரி நீங்கள் பண்ணி தருவீங்க அப்படின்றது ரெண்டுமே தெளிவாக சொல்லியிருக்கீங்க. சார், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு அவுட்லெட் எடுக்கிறோம் அப்படின்னாங்க, ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் எடுக்கும்போது ஒரு அட்வான்ஸ் வந்து ஒரு 6 லட்சம் 7 லட்சம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து வாடகை ப்ரைம் லொக்கேஷனுக்கு வந்து ஒரு 40,000 50,000 இல்லாமல் வந்து ஒரு சின்ன அவுட்லெட்டை எடுக்க முடியாது. ஒரு ஸ்டார்ட் அப்பாக வர்றவங்க இல்லை ஒரு எஸ்டாப்ளிஷ் பிராண்டே வந்து இந்த மாதிரி போகிற பதிலாக ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கிற ஒரு எக்ஸிஸ்டிங் இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கியோஸ்க்கு வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். ஒரு 6 லட்சங்கும் போது உங்களோட கம்ப்ளீட் செட்டப்பே நம்ம வந்து கொடுக்க முடியும். ஓ சரி. இது இந்த கியோஸ்க்கு வந்து என்ன ரேட் வருது? இந்த கியோஸ்க்கு வந்து உங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் 3,91,000 ரூபா ப்ளஸ் டாக்ஸ் வருவாங்க. ப்ளஸ் டாக்ஸ். இதில் வந்து ஒயரிங் ஒர்க் எல்லாமே நீங்களே, எல்லாமே எலக்ட்ரிக்கல் ஃபுல்லாமே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் வந்து கண்டிப்பாக கிடைச்சிருவாங்க. ஓகே. உங்களுக்கு எல்இடி சைனேஜஸ் நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் தனி. அந்த சைனேஜ் எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங், உங்களுக்கே தெரியும். அது கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். இதுலேயே வந்து நம்ம ரூஃப் டாப் டைனிங் இல்லாமல் எடுத்தோம்னாங்க, ஒன்லி கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் பண்ணுறோம்னா 2,30,000 ப்ளஸ் டாக்ஸ் வரும். சூப்பர், நல்ல ரேட்டு. இதுலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே மொட்டை மாடியும் கொடுத்துருக்காரு.
ரூப் டாப் இருக்குது. மேலே வந்து நம்ம கஸ்டமரை உட்கார வச்சு அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் நம்ம வந்து சர்வீஸ் கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் இன்னொரு எனக்கு டவுட் இருக்குது. இப்போது நீங்கள் ஆன் சைட்டில் தான் வந்து பண்ணி தருவீங்களா இல்லை இல்லைன்னா எந்த மாதிரி பண்ணி தருவீங்க? சார் இதில் என்ன, நாங்கள் வந்து எங்களோட பர்பஸ் என்னென்னு, நாங்கள் வந்து இதை 100% பில்ட் பண்ணுறது எல்லாமே எங்களோட ஃபேக்ட்ரியிலே கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. சரி. ஸோ நாங்களே எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங்கும் பண்ணுறதுனால உங்களோட ரிக்குயர்மெண்ட் என்னவோ 3D லேயர் போட்டு கொடுத்து எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் வந்து நாங்கள் 3D காமிச்சிட்டு ப்ரொடக்ஷன். ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என் ஃபேக்ட்ரி ஃபுல் செட்டப்பும் உங்களுக்கு இதே மாதிரி ரெடியாக இருக்கும். சரி. நீங்கள் வந்து ட்ரையல் ரன் வேணாலும் பார்த்துக்கலாம். என்னோடய ஃபேக்ட்ரிக்குள்ளேயே வந்து நீங்கள் வந்து உங்களோட கிச்சனையே ரன் பண்ணி கூட பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நீங்கள் எப்போ டிஸ்பேச் பண்ண சொல்கிறீங்களோ அங்கே டெலிவரி பண்ணிவிட்டு அங்கே லாரி வரைக்கும் என்ன டைமுங்கிறது டிஸ்டன்ஸை பொறுத்துங்க. சரி. லாரியிலேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இறக்கி வைக்கிறோம்னா 10 நிமிஷங்க. இதே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னால் அந்த ஸ்டேர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ணி மேலே ரெயிலிங் எல்லாம் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 1.5 to 2 hours வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் செட்டப் வந்து நான் ரெடி பண்ணி சைட்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 hours கடை ரெடியாகி 2 hours உங்களுக்கு கம்ப்ளீட் கடையும் வந்து கொடுத்துருவோம். நீங்கள் வந்து என்னென்ன தேவையோ உங்களோட எக்யூப்மெண்ட்ஸு உங்களுக்கு பிராண்டிங்க்கு என்ன வேணுமோ எல்லாமே வந்து ஒரு ஃபுல் செட்டப்பாக வந்து கம்பெனிலேருந்தே உங்களுக்கு வந்து நாங்கள் பேக்கேஜாக வந்து அனுப்பிச்சி விட்ருவோம். கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ கலர் காம்பினேஷன்ஸ் என்ன கலர் காம்பினேஷன்ஸ் வேணாலும் நம்ம நம்ம பிராண்டுக்காக யூனிக் கலர்ஸ் என்ன வேணாலும் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் வாரண்டி கேரண்டி அந்த மாதிரி எதுவும் கொடுக்குறீங்களா? சார் இப்போ பில்டிங்க்கு நீங்கள் என்ன ஒர்க்கோ அதே மாதிரி தான் இது ஒர்க்குங்க. சரி. பட் என்னென்னா எலக்ட்ரிக்கல் எல்லாமே வந்து நான் என் வீட்டுக்கு என்ன மாதிரி யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ப்ளக் பாயிண்ட்ஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துருவோம். ஒயரிங் எல்லாமே ஒரு நல்ல பிராண்டட் ஒயரிங். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆக்சஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறோம். சரி. ஒரு MCB போட்டு நீட்டாக ப்ராப்பர். இப்போ நம்ம வந்து ஒரு கடை எடுக்கிறோம், அங்கே வந்து பவர் கனெக்ஷன் வரும்போது ஒரு சப்மீட்டர் வேணும், அது எல்லாமே நம்ம ஃபேக்ட்ரியிலே போட்டு கொடுத்துருவோம். சரி. இந்த யூனிட்லேருந்து ஒரே ஒரு ஒயர் மட்டும்தான் வெளியே வருங்க, நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சிங்க் வந்துச்சுன்னா அதுக்கு ப்ளம்பிங்கும் நாங்களே வந்து வெளியே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து 1 year வாரண்டி, போர்டுக்கு வந்து 6 months வாரண்டி வந்துடும். இது வந்து மினிமம் என்னோட எங்களோட பெஸ்ட் எஸ்டிமேஷன் வந்து 10 இயர்ஸுக்கு வந்து உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் ஒன்ஸ் மட்டும் இதை வந்து மெயின்டைன் பண்ணிருக்கோம். நாங்கள் என்ன மெயின்டெனன்ஸ்னால் பெயிண்டிங் பண்ணோம், இதில் வந்து ஏதாவது போயிருந்துச்சுன்னா அந்த பார்ட் வந்து மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா இதில் ஒரு எங்களோட ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இது ஃபுல்லாமே மெட்டல் பாடிங்க, ஃபுல்லாமே பவுடர் கோட்டடி யூனிட்டுங்க. இதில் பெயிண்டிங் பண்ண ஃபினிஷே இருக்காது. சரி. எல்லாமே நீங்கள் பார்க்குறது ஃபினிஷிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாமே ஃபுல்லாக பவுடர் கோட். ஸோ இதில் கூட நம்ம வால் பேனலிங் பண்ணி உங்களோட பிராண்டோட அட்வர்டைஸ்மெண்ட்டு அந்த மாதிரி கூட நம்ம ரன் பண்ணிக்கலாம். சரி. ஸோ பவுடர் கோட்டடுங்கிறனால உங்களுக்கு பெயிண்டிங் மாதிரி சீக்கிரம் உரியாது, அந்த மாதிரி இஷ்யூஸ் வராதுங்க. நம்ம ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு திருப்பி பவுடர் கோட்டிங் பண்ணலாம், இல்லைன்னா இது மேலேயே பெயிண்டிங் கூட பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க. இப்போ சார் நம்மளோட இதில் வந்து இந்த மாதிரி கியூஸ் வந்து என்ன மாதிரி கடைங்களுக்கு எடுத்துகிட்ருக்காங்க? சரி. இப்போ மேஜராக வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லாமே இதுக்குள்ளே வந்து பண்ணலாங்க. நம்ம வந்து ஒரு கான்டினென்டல் டிஷ்லேருந்து ஒரு சவுத் இண்டியன் சைனீஸ் என்ன பண்ணணுன்னாலும் நம்ம இதுக்குள்ளே பண்ணலாம். இதோட சைஸ் வந்து 8x10ங்க. நம்ம இதை 16 நம்மளே வந்து சவுத் இண்டியனுக்கு எல்லாமே வந்து சப்ளை பண்ணியிருக்கோம். சரி. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபுல் கிச்சனாக வரும்போது இதெல்லாமே ஃபுல் SS ஃபினிஷிங் கொடுத்து உங்களுக்கு வந்து சூட்டு அதெல்லாமே ப்ராப்பர் கிச்சனாக பண்ணிடலாம். ஓகே. மேலே வந்து உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 20 seating அந்த மாதிரி கொடுத்து டைனிங் கொடுத்து ஃபுல் கிளாஸில் கூட நம்ம பண்ணிக்கலாம். இதை விட நம்ம பெருசாக பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், ஈஸியாக பண்ணிக்கலாங்க. 40 feet வரைக்கும் நான் வந்து 1 hour இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். தெளிவாக நம்மளுக்கு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி இன்னும் தெளிவாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா டேரெக்டாக ஸ்க்ரீனில் இவங்க நம்பர் கொடுத்துருவோம், உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க. ஓகே. என்னோட எங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து 999-4912231. நம்மளோட கம்பெனி வந்து கோவை கியாஸ்க்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் பேஸ்டு கம்பெனி. நம்ம ஆல் ஓவர் இந்தியா வந்து சப்ளை பண்ணிருக்கோம். கண்டிப்பாக வந்து நேரில் வந்து மீட் பண்ணுங்கள், ஃபேக்ட்ரி விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக இருப்போம். சிவகண்ணன் சார் என்றைக்குமே எங்களோட பெஸ்ட்டு கஸ்டமரு. நாங்கள் ஒரு 2 இயர்ஸாக சார் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் வந்து எல்லா சப்போர்ட்டுமே எங்களுக்கு வந்து சிவகண்ணன் சார் பண்ணியிருக்காரு. அவரோட யூடியூப் சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், பெஸ்ட்டாக இருக்கும் என்றைக்குமே. கண்டிப்பாக. என்ன அப்படிங்கன்னா நம்ம ஒவ்வொரு மிஷினும் வாங்கும் போது சர்வீஸுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஜெனியூனாக இருக்கும். அதனால தான் உங்கள் மீனும் சரி நாங்களும் சரி எங்களோட கடைங்களுக்கு எல்லாமே வந்து இவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்களும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு உண்டான வீடியோ தான் இது. நீங்களும் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு இருந்தால் கட்டாயம் உங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி என்ன மாதிரி உங்களுக்கு யூஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட பேசிக்கலாம். இது இல்லாமல் இன்னும் நிறைய மெட்டீரியல் பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்ன மெட்டீரியல்லாம் பண்ணுறீங்க சார்? நம்ம ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஹோட்டல், சூப்பர் மார்க்கெட், பேக்கரி. ஸோ பேக்கரிக்கு வந்து உள்ள ஃபுல் டிஸ்பிளே யூனிட்ஸு, டேபிள்ஸ், சேர்ஸ், உள்ளே வர ஜூஸ் கவுண்டர்ஸ், சாட் கவுண்டர்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கஃபேக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே யூனிட்ஸ் இதெல்லாமே பண்ணுறோம். ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரெஃப்ரிஜரேஷன், அண்டர் கவுண்டர்ஸ், இதெல்லாமே மேனுஃபேக்சர். பெயின் மேரிஸு உங்களுக்கு நம்ம பண்ணுற மாதிரி
ஃபுல் ரேஞ்ச் குக்கிங் ரேஞ்சஸ் எல்லாமே பண்ணுறோம். தோசை தவா ரேஞ்சஸ் எல்லாமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஓகே. எல்இடி சைனேஜஸ் நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் இருக்குது. நம்ம கடையோட போர்டெல்லாம் இவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க. ஸோ ஒரு டோட்டல் பேக்கேஜாக வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் உங்களோட செக்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறேன். எல்லாரோட காண்டாக்ட் நம்பரும் நாங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் இவங்களுக்கு டேரெக்டாக கால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். பை பை.